சேனல் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அதாவது இந்த வெட் பைப்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதோடய யூசஸ் என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இந்த ப்ரைடல் சீரீஸ் வேறு நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா, இந்த டைமில் வந்து இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 10 ஹேக்ஸ் வந்து சொல்ல போகிறேன், வெட் பைப்ஸை எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ஹேக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கப்புறமா போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க வெட் பைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராண்ட் இது. இது வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில். இந்த வெட் பைப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராண்டில் வருது, நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம், எல்லாமே நல்லது தான். பட் அந்த இது இதில் வந்து வர ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்க மாதிரி வாங்காதீங்க, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது இல்லை வந்து ஹிமாலயா வாங்கலாம், ஜான்சன் அண்ட் ஜான்சன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ப்ராண்ட் நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை இது கூட நல்லதாக இருக்குது. இதில் வந்து நான் லெமன் வாங்கியிருக்கேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிட்டோன்னா இந்த வைப் வழியில் தெரியுது பாருங்கள். இதை ஜஸ்ட் ஒரு புல் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும், இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா மறக்காமல் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணலனா இந்த வைப் எல்லாமே வந்து ட்ரை ஆயிரும் உங்களுக்கு. இப்போ வந்து வெட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் எத்தனை இருக்கும்னு பார்த்திங்கன்னா 25 வைப்ஸ் இருக்கும், மேலேயே போட்டிருப்பாங்க. 25 உங்களுக்கு இருக்கும். இந்த வைப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன், இது எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்காக நான் வந்து டீட்டெயில்டாக சொன்னால் அவங்களுக்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமேன்றதுக்காக சொல்கிறேன். இந்த சைஸில் இருக்கும். ஸோ நல்லா வந்து ஃபுல்லாக வெட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஓகே, இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹேக் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஹேண்ட் சானிடைசராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ வெளியில் போவோம், எங்கேயாவது ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம், கை ஏதாவது அழுக்காகும், இல்லை மேக்கப் போடுவோம் கை அழுக்காகும், அந்த டைமில் நம்ம இந்த வெட் வைப் கையில் வச்சுருந்தோம்னா உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணணும் காரில் வச்சுக்கலாம். இது என்னோடய ஹேண்ட்பேக், வாட்சிங் மை ஹேண்ட்பேக் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, என்னோடய பேக்கில் இருக்கும், என் கார்லேயும் எப்பவுமே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அடிக்கடி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு கையில் ஏதாவது ஒட்டினா பிடிக்கவே பிடிக்காது, வாஷ் பண்ணிட்டே இருப்பேன். அந்த டைமில் நம்ம தண்ணியை தேடிட்டுருக்க முடியாது. ஸோ இது கையில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூவிஸ்லாம் பார்க்குறதுக்கு தியேட்டர் போகும்போது பாப்கார்ன் சாப்பிடுவோம். இந்த பாப்கார்ன் சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாக சீஸெல்லாம் ஒட்டிக்கும். அப்போ வந்து நம்ம தண்ணியை தேடி போய் வாஷ் பண்ணிட்டு வரதுக்குள்ளே பாதி படம் ஓடி போயிடும் இல்லையா. அந்த டைம்லலாம் நீங்கள் வைப்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஹேக் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய ஜுவல்லரி போடணும்னு வச்சுக்கோங்க. இப்போது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், நம்ம வந்து கழுத்தில் போட்டோன்னா ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிரும், உறுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய பேங்கிள்ஸ், அந்த ப்ரைடல் சீரீஸ்க்காக சொல்கிறேன் இதையும், நிறைய பேங்கிள்ஸ்லாம் போட்டிருக்கும்போது அந்த பேங்கிள்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும், ஈரமாக கசகசன்னு இருக்கும். நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஈரம் பட்டதுனால அங்கே கொஞ்சமாக ரேஷஸ் வர மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக வேர்க்குரு வர மாதிரிலாம் இருக்கும், கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த ஜுவல்லரி வேர் பண்ணியிருக்கும் போதும் சரி, ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் சரி, இந்த வெட் வைப் வச்சு நல்லா உங்களோட இந்த கழுத்து, இந்த கையில் எங்கெல்லாம் வேர்க்குதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஸ்வெட் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷஸ் வராது. சில பேருக்கு அலர்ஜி ஆகும் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி போடுறதுனால, நீங்கள் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி அலர்ஜி ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயம், கழுத்து வந்து கருப்பாகும். நிறைய பேருக்கு, நிறைய பேர் வந்து கழுத்துக்காக கேட்டுகிட்டே இருக்கீங்க என்கிட்ட, நான் வீடியோவும் போட்டாச்சு இன்னும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த ஹேக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், உங்கள் கழுத்து வந்து கருப்பாகாது. அடுத்த ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக்சிங், எல்லா கேர்ள்ஸுமே வந்து வேக்சிங் பண்ணுவாங்க. வேக்சிங் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கையில் வந்து குட்டி குட்டியாக பொறி பொறியாக வேர்க்குற மாதிரி வரும், அந்த வேக்சிங் பண்ணி ஒரு 1 அப்புறமா இல்லை 2-3 அப்புறமா. இது வராமல் இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் வேக்சிங் பண்ணி முடித்த உடனே இந்த வைப்ஸ் வச்சு நல்லா வந்து தொடச்சிருங்க. சலூனில் வந்து உங்களுக்கு நல்லா வைப் பண்ணி விடுவாங்க. அப்படி அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் வைப் பண்ணலாம், இல்லை வீட்லேயே நீங்கள் வந்து வேக்சிங் பண்ணுறீங்கனாலும் இதை வந்து நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேக்சிங் பண்ண உடனே அந்த இடத்துல வந்து ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும், அந்த ஒரு மாதிரி ஒட்டும் இல்லையா. அதுக்கு நீங்கள் அந்த வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணி தொடச்சிட்டிங்கன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் வேக்சிங் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஹேக் வந்து இந்த மேக்கப் ப்ரஷ் கிளீனிங். இந்த மேக்கப் ப்ரஷ் பார்த்திங்கன்னா என்னோடய ஐப்ரோ ப்ரஷ் இது.
இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ண முடியாது. இந்த மேக்கப் ப்ரெஷ் வந்து எப்படி வாஷ் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்போது யூஸ் பண்ணுற ப்ரெஷ் கூட நம்ம அப்படி யூஸ் க்ளீன் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன், டெய்லி நான் வந்து ஐப்ரோஸ் வைக்கும் போதெல்லாம். ஸோ அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் அதே மாதிரி டீப் க்ளீனிங் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வைப்ஸ் வச்சு ஜஸ்ட் இப்படி இப்படி பண்ணிட்டால் வந்துடும் ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். ஸோ டெய்லி நீங்கள் வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த ப்ரெஷ்ஷை இதே மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்த ஹேக் என்னென்னா, நம்ம மேக்கப் போட்ட உடனே மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கையில் வந்து மேக்கப் ரிமூவர் இல்லைனா வந்து கோகோனட் ஆயில் ஏதாவது வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹவு டு ரிமூவ் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி உங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் வெளியில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த வெட் வைப்ஸ் வச்சு நீங்கள் சூப்பராக உங்களோட மேக்கப் எல்லாமே வந்து நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேக்கப் ரிமூவர் பற்றி சொல்லியாகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவேங்க. எனக்கு மேக்கப் போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசை, மேக்கப் பண்ணுறவங்கள ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு மேக்கப் போட்டால் எனக்கு என்னமோ மாதிரியாக இருக்கும். எவ்வளோ தான் வந்து எக்ஸ்பென்சிவான மேக்கப் போட்டாலுமே வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கணும், மேக்கப் போடாமல் இருந்தால் தான் எனக்கு வந்து அப்பாடான் இருக்கும் எனக்கு. ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா நான் மேக்கப் போடல, லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா உடனே இந்த வைப்ஸ் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களோட ஐ மேக்கப், இந்த கண்ணில் இருக்க மையெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. வாட்டர் ப்ரூஃப் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதுக்கெலாம் வந்து ரொம்பவே வந்து இது சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வந்து லிப்ஸ்டிக்லாம் நீங்கள் வைப் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அடுத்த ஹேக் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர். நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவராக இதை யூஸ் பண்ண முடியாது. நெயில் பாலிஷ் ரிமூவர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம நெயிலில் இருக்க நெயில் பாலிஷ்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த கலர்லாம் வந்து கரைஞ்சி இந்த ஸ்கின்ல வந்து ஒட்டிக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இதை வச்சு அழகாக தொடச்சிட்டோன்னா நம்ம கை வந்து க்ளீன் ஆயிரும். அடுத்த ஹேக், நம்ம வந்து மெஹந்தி வைப்போம் எல்லாருமே. நீங்களாக மெஹந்தி வச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம வந்து வெளியில் நம்ம வந்து மெஹந்தி வச்சுக்கிட்டாலும் சரி, நம்மளுக்கு சில நேரத்தில் வந்து கையில் ஏதாவது ஒன்று பட்டு மெஹந்தி களைஞ்சு போயிடும், இல்லை வந்து நம்மளே கொஞ்சம் இந்த இடத்துல வந்து இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு தோணும், அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வைப்ஸ் வச்சு நீங்கள் அந்த இடம் மட்டும் அழகாக தொடச்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் பேப்பர் இல்லை வெறும் ட்ரை டிஷ்யூலாம் வச்சு தொடச்சிங்கன்னா அந்த இடம் வந்து கிளியராக போகாது, ஒரு மாதிரி களைஞ்சு விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இப்படி ஜஸ்ட் உங்களோட ஒரு விரல் வச்சு அழகாக உங்களுக்கு எங்கே வைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் இப்படி தொடச்சிட்டிங்கன்னா சூப்பராக போயிடும், உங்களுக்கு அந்த ஸ்டெயின் எதுவுமே இருக்காது. அடுத்த ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குங்குமம் வைப்போம் பார்த்தீங்களா, வகுட்டில் அந்த மாதிரி குங்குமம் வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இங்கே குங்குமம் இல்லை செந்தூரம் இதெல்லாம் வச்சாலும் சரி, ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப எக்ஸஸ் ஆயிரும். இப்போ பெரியவங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது ரொம்ப நிறைய போட்டு வச்சு விட்ருவாங்க. அப்போ இந்த காலத்தில் பசங்களுக்குலாம் அதெல்லாம் பிடிக்காது இல்லையா, ரொம்ப போட்டு நிறைய பூசிக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி டைமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்போது இந்த வைப்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கரெக்டாக உங்களுக்கு ஷேப் வரல அப்படின்னா நீங்கள் அப்புறமா நீங்கள் இதை வச்சு எக்ஸஸ் எல்லாமே தொடச்சிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அந்த கரையாக ரெட் கலர்லலாம் தெரியாது. ஸோ அதுக்கும் நீங்கள் வைப்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்த ஹேக் வந்து ஐலைனர். ஐலைனர் வைக்கிறது நிறைய பேர் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அப்படி எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே ஒரு சில நேரத்தில் வந்து சொதப்பி தான் ஆகும். யாராக இருந்தாலும் பிகினஸாக இருந்தாலும் கண்டிப்பாக சொதப்புவாங்க. அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, போட்டு கையை வச்சு தேய்க்கிறதுலாம் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த வைப்ஸை வச்சு அழகாக நீங்கள் வந்து இப்படி வைப் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்துடும் உங்களோட ஐலைனர் எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே வந்து. அதே நேரத்தில் நீங்கள் அழைச்சதுக்கான அந்த அடையாளம் எதுவுமே தெரியவே தெரியாது, இதோடவே சேர்ந்து ரிமூவ் ஆகிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஐலைனர் கிடைக்கும். அடுத்த ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதுவும் நான் வந்து எப்போவுமே வந்து நான் பண்ணுவேன். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இயரிங் வந்து மாற்றிட்டே இருப்போம் இல்லையா. இப்போ வந்து ஒரு சலூன் போகிறோம், அந்த டைமில் இயரிங் நம்ம ரிமூவ் பண்ணி வைப்போம், ஃபேஷியல் ப்ளீச் இதெல்லாம் பண்ணும்போது, இல்லை நம்ம வேறு எதனா மாற்றும் போது. ஸ்பெஷலி நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கோல்டு இயரிங், கோல்டு இயரிங் வந்து நம்ம ரிமூவ் பண்ண உடனே நம்ம காதில் எப்படி இருந்தாலும் கொஞ்சமாவது வந்து அந்த ஆயிலினஸ் இருக்கும், அந்த எண்ணெய் பசையெல்லாம் போகணுன்னா நீங்கள் உடனேவே வந்து அந்த கம்மல் எடுத்து அதுக்கப்புறமா வாஷ் பண்ணலான்னு வைக்காமல் ஒரு வைப் எடுத்து ஜஸ்ட் நீங்கள் உங்களோட இயரிங்ஸை நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருங்க. இயரிங்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் காதில் வந்து ஏதாவது பிசு பிசுப்பாக இருக்குது அப்படின்னாலும் உங்கள் காதையும் ஜஸ்ட் நீங்கள் வைப் பண்ணிவிடுங்க, ரெண்டையும் ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம்.
ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 10 டிப்ஸ் பார்த்தாச்சு, வெட் பைப்ஸ் வச்சு என்னென்ன யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து பியூட்டி ரிலேட்டட் தான். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஹேக்ஸ் இருக்குங்க, வெட் பைப்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பியூட்டி மட்டும் அப்படிங்கிறதுனால நான் இந்த 10 விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.